जेसी मोसपोच ना उन्होंने सारे नहीं कौतरा जेपी तिरनल सर मोशन அதுக்கு நான் பெர்மிஷன் தரேன் அந்த வேலுமணி எஸ்பி வேலுமணி சொல்லாங்கல பெர்மிஷன் வாங்கி தரோம் அதுல மோகன்சா நதி ஒரு சேர போடுதோ அதுல மோகன்சா நதி அத விட்டு போடுற நீ வாட்டுக்கு 4 மாசம் கழிச்சு நான் வர போறேன் விடுவனா மிஸ்டர் வேலுமணி விடுவரா ராஜேந்திர பாஜி விடுவனா என்ன ஒரே நாடி விட்டா தான மயிரே ஒரே ஒரே மாத்திரம் எடப்பாடி யார் வந்து பெர்மிஷன் அடைஞ்சார் பிரச்சு அம்மா சொல்லி வந்துட்டாங்க நான் எஸ்பி வேலுமணி அண்ணா நான் தங்க முன்னல பேசி சொல்லிட்டு இருக்கேன் ஏனா இந்த போல நின்னு வரப்பாரு उन्नी कष्ट उड़नेटाम कोई
ஆவா போறنا சொன்னாங்க விருப்ப விருப்ப விருப்பாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டார் பொறுமையின் பொக்கிஷமா இருக்காரு ஆனா இன்னும் ஸ்டாலின் கூட இருக்காரு மக்கள்கிட்ட பொறுமையின் பொக்கிஷமா இருக்க ஸ்டாலின் பே தீமுகாரண்டி ஒரு வேலையை கொஞ்சம் காட்டுங்க உங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்கு நீங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்ற செயலுக்கு நாங்க வேற இருக்கோம் இவங்களை பத்தி நான் இவங்களை திமுக பத்தி வன்முறையும் திமுக ஒன்னா பிறந்தது ரெண்டு அக்காச்சி மாதிரி அண்ணன் மாதிரி இவங்க பிரியவே மாட்டாங்க இந்திரா காந்தி மதுரைக்கு வரும்போது அடிச்சாங்க அடிச்சு போட்டு கருணாநிதி கேட்டதுக்கு இந்திரா காந்திக்கு சேலவு ரத்தமா இருக்கு நீங்க உங்க திமுக குண்டர்கள் தொண்டர்கள் அடிச்சதான காரணம் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு அந்த இந்திரா காந்திக்கு வந்து சேலையில உள்ள ரத்தம் வந்து பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் ரத்தம் சொல்லி பெண்களை இழிவுபடுத்தி பேசியவன் கருணாநிதி அவன் பிள்ளைதான அவன் போட்ட குட்டிதானே பாம்பு போட்ட பாம்பு குட்டிதான போறோம் அது புலிக்குட்டியா போறோம் பாம்பு குட்டியை போட்டு போச்சு இது விசப்பாம்பு மண்டையே அடிக்க வேண்டியா விசப்பல குடுங்க வேண்டியா வேற வழி இல்ல இன்னும் பாட்டு கிடந்து அண்ணாவுக்கு வேற பழியாங்க பாக்கலாம் எம்ஜிஆர் தொண்டர் பெருந்தன்மையானவர் எம்ஜிஆர் தொண்டர் மாதிரி ஏழைகளுக்கு உதவக்கூடிய எவனுமே கிடையாது யாருமே கிடையாது இன்னைக்கு கொரோனா காலத்துல பாருங்க அம்மா ஒரு தொண்டர் எம்ஜிஆர் தொண்டை அம்மா ஒரு தொண்டை கிளப்பற தொண்டை கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு 200 பேருக்கு அரிசி போய் கொடுப்பான் ஒரு 200 பேருக்கு ஒரு ஒரு சாப்பாடு பாத்திரம் கொடுப்பான் எங்கேயாவது திமுக எங்கேயாவது யாருக்காவது ஒரு புளியோர பாத்திரம் கொடுத்துருக்கியா இல்ல ஸ்டாலின் எங்கேயாவது நீ ஒரு புளியோர பாத்திரம்ல ஒரு அரிசி பாக்கி கொடுத்துருக்கியா உணவுக்குள்ள வேளாசூர்ல வீட்டுல உட்காந்துக்கிட்டு காணொலி காட்சியில உட்காந்துக்கிட்டு சட்டம் பேசிக்கிட்டு முன்னாடி வந்து ஓடுது எங்க ஓடுது திரை ஓடுது அதுல வர்ற பொய்ய போறாங்க பீகார் புழுங்க எழுதி கொடுக்கணும் ஊரை படிக்கிறான் உண்மையா பொய்யான்னு பாக்கணுமா இல்லையா தொண்டாமூத்துல வந்துகிட்டு என்ன பேசணும் மதுரை போனா என்ன பேசணும்னு பீகார் காரன் தெரியுமாங்க பீகார் அது பேரு பிரசாத் கிஷோர் இவருடைய தாய்மாமன் யாருக்கு ஸ்டாலினுக்கு தாய்மாமன் தாய்மாமனை கொடுத்துருக்கேன் இவனை சேர்த்து வைக்க இவனுக்கு சொந்தமா மூளையே இல்லை ஸ்டாலினுக்கு சொந்த மூளை இருந்துச்சுன்னா இவன் மூலையில பேசுவாங்க துண்டு சேட்டு எல்லாம் படிக்கிறாங்க நான் தான் படிக்கிறேன் குறிப்பு சேடு படிப்பேன் செய்வோம் நீ எஸ்பி வேலுமணி பேனாரு என்னென்ன பாலங்கள் இத்தனை பகுதிக்கு பாலங்கள் இந்த இடத்துக்கு ரோடுகள் இத்தனை இத்தனை ஆறு இது கலையறிவு கல்லூரி சொன்னாரு துண்டுச்சு படிச்சா சொன்னாரு செஞ்சாரு சொன்னாரு யாரும் இருக்கு மனசுல இருக்கு மண்டையில இருக்கு சொல்றாரு உங்க மண்டையில இல்ல மனசுல இல்ல ஒண்ணு செய்யல நீ என்ன வந்திருக்க நாங்கள பாட்டு எழுதி பேர் வாங்குறோம் நீ குற்றம் கண்டுபிடிச்சே பேர் வாங்குற நீ பாட்டு எழுதப்பா நீ ஒரு பாட்டு எழுதி காட்டு எங்கிட்ட மக்கள்கிட்ட காட்டு இந்த பாட்டு நான் எழுத பாட்டு நீ இரவு பாட்டை கொண்டு எங்கிட்ட படிக்காத அதுக்கு நாங்க பரிசு கொடுக்க மாட்டோம் நீ பீகார் வார்த்தை எழுதி கொடுத்த பாட்டை இங்க வாங்கினா நாங்க பரிசு கொடுக்க மாட்டோம் தொண்டாமுத்து பகுதி மக்கள் விழிப்பான மக்கள் முனிப்பான மக்கள் வீரமான மக்கள் அன்பான மக்கள் கொங்குன்னு சொன்னாலே எங்குமாறு இழிப்பாளர்கள் ஆனா மீறினா எங்குமாறு குத்தி கூடாது நீங்க ஏற்றி போடி பேசுறீங்க வந்து ஏற்றே பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி இருந்தாலே இங்க பத்துக்கு போட்டு எடுப்பாங்க திமுக ஆட்சி இருந்தாலே தொண்டர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பத்து பேரும் பத்து செய்வாங்க அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புக்கு எம்ஜிஆருடைய பக்தர்கள் அம்மாவுடைய பக்தர்கள் எம்ஜி எடப்பாடியோட தொண்டர்கள் ஓபிஎஸ் தொண்டர்கள் நிரம்பிய பகுதி அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக கட்சியை வைத்திருப்பதிலே வல்லமையான தலைவனாக தலைமையாக திகழக்கூடியவர் எஸ் பி வேலுமணியாரு இங்க வந்து நீ காட்ட ஆட்டம் போறாரு இங்க உனக்கு சரியில்லை எங்க ஜெயிக்க போற நீ உனக்கு எங்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு எங்க இருக்கு கொங்கு மதத்தில் உனக்கு வேலையே இல்லைன்னு ஆயிடுச்சு இங்க 64 தொகுதியில் உனக்கு வேலையால கட்டிட்டு போக வேண்டியதான் வேளாண் இப்ப திருச்சிக்கு கொண்டு மேல கிழக்க போயே முடியல என்ன போய் கேட்பாரு இவர் ஒரு விவசாயிங்க எடப்பாடி ஒரு விவசாயி பொய்யான நீ விவசாய நடிக்கிற உனக்கு என்ன நீ களை வரிச்சாயா பயிர் எடுத்தாயா கஞ்சி கிளை வந்தாயா எங்களை பெருங்கிழத்து மஞ்சள் எடுத்து ஓடிச்சாயா இல்லை மாறாயா மஞ்சா உனக்கு ஓட்டு விவசாயி ஓட்டு ஒண்ணு போட மாட்டான் இவனுக்கு எப்படி போடுவான் எடப்பாடி வந்து அண்ணா இருப்பாரு தம்பியா இருப்பாரு மாமனா இருப்பாரு மச்சாவா இருப்பாரு அவர் விவசாயி அவர் கையில அவர் பயிரை எடுத்து அந்த அந்த பயிர் அறுக்கிற அந்த கத்தி அது அருவா அருவா அதை எடுத்து வச்சிருக்க பாங்க பார்த்தீங்கனால அவர் விவசாயம் பண்ணியவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஒரு வேலை கொடு என்ன பண்ணி
எங்க ஊருக்கு ஒரு தெக்க போயிட்டு லூசு பையன் பழனி உடுக்க விட்டுருக்காங்க, கிளியா உட்காந்துருக்காங்க. பழனியர் நாடகம் அங்க நிறைய பேர் பழனி உடுக்கு அந்த ஓட்டை கவர் பண்றாங்க, பழனி உடுக்குறாங்க. பழனியை வந்து அந்த இதுல ஓலையில பழனியை சாப்பிடுறாங்க, கனிமொழி சாப்பிடுறது இவரு சாப்பிடுற சாப்பிட்டு என்ன ஸ்வீட் நிறைய போட்டீங்களா, சக்கரை போட்டுருக்கீங்களா, கூக பழனி எழுதிதானே தெரியும், அதுல இருந்தாங்க கருப்புட்டி எடுக்கிறாங்க, அதுல இருந்தாங்க கருப்புட்டி எடுக்கிறாங்க, கருப்புட்டி கருப்பட்டி எடுக்கிறதே தெரியாம பழனி நீக்கிறான்னு கேட்கறீங்க. உன்னை வச்சு நாங்க என்ன பண்ணி துறைக்க, நீ இந்த நாட்டுக்கு எழுதி தலைவரா, இந்த நாட்டுக்கு எழுதி தலைவர் நீ எதுக்கு எழுதி தலைவர்னு தெரியாம போச்சு. பழனி இனிக்குது சிக்கரை போட்டுக்கலான்னு கேட்கிறாங்க, அங்க இருக்க பழையடி ஊரா தலை வீதி இவனை கொண்டு பழனி கொடுத்து சத்து தலைவர எடுத்துக்காங்க. நான் ஒரு ஆட்டு கடை நீ இருந்தான்னு கேட்டேன், நானும் இருந்தேன்னா என்ன, நான் குறுக்கு பக்கத்துல கொடுக்குது நான் இருந்தேன், லூசு மாதிரி கேட்கிறான் ஐயா சக்கரை ஓட்டிக்கலாம்னு கேட்கிறாயா. அவன் பனையில ஏறுறதுக்கு கஷ்டப்பட்டு அந்த பனை நெஞ்செல்லாம் அறுத்து அதுல ஏறி பனையை சீவி ஓலையை விளக்கி களையத்தை கெட்டி பழனியை இறக்கி கொண்டு வந்து சுண்ணாம்பு போட்டு பழனியாக கொண்டு வந்து கொடுத்தா நீ சக்கரை ஓட்டிக்கான்னு யாரு பண்றா எது பண்றா எப்படி இருக்கு தெரியாம ஒரு அரண்மனைக்குள்ளேயே வளர்ந்துட்டு கருணாநிதி தொல்லையடிச்ச பணத்திலேயே கும்மி அடிச்சுட்டு கும்பியாட்டை போட்டு உலகமே தெரியாம ஒரு புழு பூச்சி மாதிரி வளர்ந்துட்டு நீ இருக்கிறத பூரா குற்றவாளி ஆக்கிரமிச்சுன்னா உடனே சும்மாவே விடமாட்டேன். உன்னுடைய ஆட்சி காலத்துல சொன்னார ஈழத்தமிழ் படுகொலை முள்ளிவேட்டை படுகொலை குடும்பமான கொலை, 2 லட்சம் பேர் முள்ளிவாய்க்கால் செத்தவனே தமிழன் ஈழத் தமிழன், மாடு அறுக்கப்பட்டு பெண்கள் கைகள் வெட்டப்பட்டு சுழப்பட்டு பச்சை குழந்தைகள் துள்ள துணிக்க சுட்டு கொல்லப்பட்டார்கள், உயிருக்கு போறவர்களே குளிவாண்டி புதைக்கப்பட்டார்கள், அதற்கு காரணமான கலையறிப்பை யாரு, இந்த ஸ்டாலின் தான். அன்னைக்கு துணை மனத்தில் இருந்தால்தான் சொல்றான் அப்பா.